Hi friends, welcome to Christic Tamil. இந்த வீடியோ நாம என்ன பார்த்துக்க போறோம்னு பாத்தீங்கன்னா மாண்டேஷன் எனபிள் பண்ணும்போது பண்ண வேண்டிய முக்கியமான 5 செட்டிங்ஸ் 5 மாண்டேஷன் செட்டிங்ஸ் பத்தி தான் பார்த்துக்க போறோம். ஒவ்வொரு வீடியோ நீங்க அப்லோட் பண்ணும்போதும் இந்த முக்கியமான 5 செட்டிங்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது உங்களோட எர்னிங்ஸ் வந்து இப்போ வரைக்கும் குறைஞ்சிட்டு தான் இருக்குது, கம்மியான ஒரு இனிங்ஸ் தான் வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த 5 செட்டிங்ஸும் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் போல் உங்களோட இனிங்ஸ் கம்பல்சரி இன்க்ரீஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதை பண்ணாமல் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட இனிங்ஸ் வந்து குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இனிங்ஸை வந்து குறையிறதுக்கு நீங்களே காரணமாக இருக்காதிங்க. வீடியோ வந்து ப்ராப்பராக இந்த முக்கியமான இந்த 5 செட்டிங்ஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அது என்ன செட்டிங்ஸ் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன செட்டிங்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம், நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்ட்டில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நீங்கள் அன்லிஸ்ட்டில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா தான் வீடியோவில் ஏதாச்சும் காப்பிரைட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவரில் அல்லது 24 ஹவர்ஸில் கம்பல்சரி உங்களுக்கு வந்து யூடியூப் தரப்புலேருந்து இன்டிமேட் பண்ணுவாங்க. சப்போஸ் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவை சிம்பிளி நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதை கரெக்ட் பண்ணி போடலாம் அல்லது வேறு வீடியோ போட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் அன்லிஸ்ட்டில் வச்சு ஒன்ஸ் வந்து இன்டிமேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு காப்பிரைட் வராது. பட் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பிரைட் வந்து உங்களுக்கு அப்படியே ஆகிடும். நீங்கள் அந்த வீடியோ ரிமூவ் பண்ணிங்கனாலும் காப்பிரைட் போகாது, ஓகேங்களா? ஸோ இது முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு உங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது அன்லிஸ்ட்டில் வச்சு அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? மாண்டேஷேஷனில் ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய வீடியோவுக்கு மாண்டேஷேஷனை ஆன் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அப்லோட் பண்ணும்போதே அடுத்தடுத்த ஆப்ஷன் வரும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து மாண்டேஷனை ஆன் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் க்ரோமில் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த செட்டிங்ஸ் இதுதான் இருக்கும், கம்பல்சரி நம்ம பண்ணிடுவோம். பட் மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணும்போது அதை அப்படியே பப்ளிஷ் பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுரும். அது மாதிரி பண்ணாமல் ஜஸ்ட் அன்லிஸ்ட்டில் போட்டு அப்லோட் பண்ணிவிட்டு அடுத்து ஒய்டியில் வந்து நீங்கள் பண்ணும்பொழுது எடிட் ஆப்ஷனில் வந்தீங்க அப்படின்னா மாண்டேஷேஷன் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் அடுத்த ஆப்ஷனுக்கு போகணும். அதில் போய் அதை எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மாண்டேஷன் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாண்டேஷன் எலிஜிபிலிட்டியா இல்லையா அப்படின்றத ஒன்ஸ் செக் பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதற்காக மாண்டேஷனை ஆன் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அப்லோட் கொடுக்கணும், ஓகேங்களா? அன்லிஸ்ட்டில் வச்சு பண்ணுறது நம்மளுடைய ஓவரால் வீடியோ கண்டென்ட்டே காப்பிரைட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறக்காக, ஓகேங்களா? அதே போல் மாண்டேஷன் ஆன் பண்ணுறது நம்ம வீடியோ மாண்டேஷன்ஸ்க்கு எலிஜிபிலிட்டியாக இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய அப்டேட் வந்துருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மாண்டேஷன்ஸ் எலிஜிபிலிட்டியாக இல்லையா அப்படின்றதையுமே செக் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து மாண்டேஷன் ஆன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ரெண்டாவது முக்கியமான செட்டிங்ஸ், அப்படி மாண்டேஷன்ஸ் அனபிள் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது போல் உங்களுக்கு க்ரோமில் பார்த்தீங்கன்னா இது போல் செக்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி செக்கிங்கில் இருக்கும்போதே நீங்கள் வந்து அதை பப்ளிஷ் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டில் இருக்கிறத நம்ம வந்து பப்ளிக்கில் மாற்றுவோம். அந்த மாதிரி நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா ஒன்ஸ் மாண்டேஷன் ஆன் பண்ணியிருக்கும் பொழுது அது செக்கிங்கில் இருக்கும். அது மாதிரி நீங்கள் பப்ளிஷ் பண்ணும்போது அது செக்கிங்லேயே இருந்துகிட்ருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அப்போ பப்ளிஷ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸிங் முடிஞ்சு செக்கிங் முடிஞ்சு மாண்டேஷன் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் பப்ளிஷ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து இந்த செக்கிங்கில் இருக்கும்போதே பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர அந்த சடனாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஆடியன்ஸ் குயிக்காக வந்து வாட்ச் பண்ணுவாங்க, இல்லைங்களா? ஸோ நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதையுமே வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விளம்பரங்கள் வந்துச்சு அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. நிறைய பேர் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், ஸ்கிப்பபிள் வீடியோ இடையே நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் தான் பார்த்தேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்க தான் வந்து விளம்பரங்கள்லாம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மாண்டேஷனையும் ஆன் பண்ணுங்கள். அதே மாதிரி செக்கிங் போயிட்டுருக்கப்போ பப்ளிஷ் பண்ணாதீங்க, செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன் ஆனதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுங்கள், ஓகேங்களா? அடுத்து மூணாவது செட்டிங் வந்து பார்த்திங்கன்னா மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா டீஃபால்ட்டாக எவரிவேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேக் திஸ் வீடியோ அவைலபிள் ஒன்லி ஆன் மாண்டேஜ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான செட்டிங்ஸ் இந்த மூணாவது ஆப்ஷன், இதையுமே நீங்கள் வந்து பண்ணிக்கணும், ஓகேங்களா? ஏன்னா அதோடய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்கான தளங்களை மட்டும்தான் ப்ளே ஆகணும், மற்றபடி நார்மல் எல்லா தளத்துலேயும் ப்ளே ஆகக்கூடாது அப்படின்றக்கான ஒரு ஆப்ஷன். ஸோ இதை கொடுக்கும்போது உங்களோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கறதுக்கான அந்த தளங்களில் மட்டும்தான் ப்ளே ஆகும். அப்படிங்கும்போது உங்களுடைய ஏர்னிங்ஸ் வந்து குறையாமல் உங்களுக்கு கொண்டு வரும், ஓகேங்களா? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான செட்டிங்ஸ். இதையும் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலாவது செட்டிங்ஸ் ரொம்பவே முக்கியம் இதுவும் கூட. பட் இது டீஃபால்ட்டாக எனபிளாக தான் இருக்கும். நீங்கள் ஆனால் ஒவ்வொரு வீடியோக்கும் செக் பண்ணிக்கோங்க. பிஃபோர் ஆட் ஆஃப்டர் அப்படின்றத டீஃபால்ட்டாகவே யூடியூப்லேருந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
நீங்கள் வந்து க்ரோமில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே நீங்கள் வந்து ஒயிட்டில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒன்ஸ் வந்து அந்த மானிட்டைசேஷன் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் வீடியோ ஆட், டியூரிங் வீடியோ, ஆஃப்டர் வீடியோ அப்படின்ற மூணு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஆஃப்டர் வீடியோ அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து டிக்கில் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, சில பேருடைய வீடியோவில் பிஃபோர் வீடியோஸ் ஆட் அதையுமே வந்து டிக்கில் இல்லாமல் தான் இருக்கும். ஓகேங்களா, எனபிள் பண்ணாமல் தான் இருக்கும். இந்த குட்டி பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூணுலையுமே டிக்கில் இருக்கா, டிக் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மூணையுமே எனபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்லோட் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ நாலாவது முக்கியமான செட்டிங்ஸ் மிட்ரோல் ஆட். ஓகேங்களா, ஸோ நீங்கள் 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டிருக்கீங்க, 8 நிமிஷம் 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா மிட்ரோல் ஆட் கம்பல்சரி வந்து மேனுவலாக ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடியோவை பப்ளிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, எதற்காக அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது போல் குயிக்காக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணதையும் நம்மளுடைய ஆடியன்ஸ் தான் வந்து வந்து சடனாக பார்ப்பாங்க. அந்த 50 பேர்த்தையும் 100 பேருக்கு வர வியூஸ் அதில் வர விளம்பரங்கள் மெட்ரோல் ஆட்லேயும் வந்து விளம்பரங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ஆடியன்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க ஸ்கிப் பண்ணாமல். அப்போ வர ஏர்னிங்ஸை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வீடியோ பப்ளிஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப நம்ம மெட்ரோல் ஆட் வச்சுக்கலாம் அப்படின்னு விட்டுட்டிங்க அப்படின்னா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆடியன்ஸ் வருவாங்க, அதாவது சர்ச்சிங்கில் வர தேடி வர ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. பட் வீடியோ முழுமையாக பார்ப்பாங்களா அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா விளம்பரங்கள் வந்துச்சுன்னா அது ஸ்கிப்பான பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஓகே, அப்படியே பார்த்தாலுமே கூட அந்த நம்மளுடைய ஆடியன்ஸ் அந்த 50 பேரோ 100 பேரோ அவங்களுடைய பார்த்து அதற்கான வர விளம்பரத்துக்கான ஏர்னிங்ஸையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அதுக்காகவும் இந்த மெட்ரோல் ஆடையும் வந்து நீங்கள் மேனுவலாக வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கெல்லாம் வந்து மேனுவலாக மெட்ரோல் ஆட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இல்லை எனக்கு மெட்ரோல் ஆடை வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் போயிட்டு கொடுத்துட்ருக்க முடியாது, அல்லது 8 நிமிஷம் வீடியோ வந்து ஒரு சில வீடியோ தான் போடுவோம், இருந்தாலும் வந்து மெட்ரோல் ஆடை வந்து கொடுக்கறதுக்கு டைம் இல்லை இது போல் நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் மெட்ரோல் ஆடை வந்து யூடியூப் தரப்புலேருந்தே கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் சேனல் செட்டிங்ஸில் போய் பண்ணிட்டீங்க அப்படின்னா 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தரப்புலேருந்து மெட்ரோல் ஆட் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, ஸோ 3-5 அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தேவைப்பட்டால் அந்த ஆட்லாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு தேவையான இடங்களில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஆட்டோமேட்டிக் மெட்ரோல் ஆட் எப்படி வைக்கிறதுனும் நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 5 செட்டிங்ஸ் ப்ளஸ் வீடியோவை அன்லிஸ்ட்டில் தான் போட்டு அப்லோட் பண்ணணும். இந்த முக்கியமான ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ், இந்த 6 செட்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப மானிட்டைசேஷன்ஸ் ஒரு பர்டிகுலர் வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது மானிட்டைசேஷன் செட்டிங்ஸில் பண்ண வேண்டிய முக்கியமான 6 செட்டிங்ஸ். இதை வந்து தவறாமல் எல்லா சேனல்ஸையும் பண்ணுங்கள் அப்படின்னா தான் உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்துடும் அப்படின்றத விட நியாயமாக வர வேண்டிய ஏர்னிங்ஸை வந்து குறையாமல் இது பார்த்துக்கும். ஸோ இது போல் தான் கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணணும், இல்லைன்னா உங்களோட ஏர்னிங்ஸ் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான், நம்மளுடைய ஆடியன்ஸ் பார்க்கும்போது உடனே வந்து சடனாக 50 பேரோ 100 பேரோ பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது வர விளம்பரங்கள் அவங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க, வீடியோ முழுமையாக பார்க்கலாம். அதற்கான ஏர்னிங்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இழக்காமல் இருக்கணும்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை பப்ளிஷில் கொடுங்க. ஓகேங்களா, அண்ட் இதோட 2 முக்கியமான விஷயம் என்னென்னா ஓவரால் வீடியோக்கு வந்து நீங்கள் காப்பிட்டு இருக்கா இல்லையானும் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீடியோக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த அன்லிஸ்டில் போட்டு நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம், இதையும் நோட் பண்ணிக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். மேற்கொண்டு இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொல்ல தவறிய வேறு ஏதாவது மானிட்டைசேஷன் செட்டிங்ஸ் முக்கியமான செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் சந்திப்போம், பாய்.